ஹாய் மக்களே, உங்கள் மினோன் கார்த்தி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில், அதாவது கட்டுமாவடி. கட்டுமாவடியில் எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முரியசன்னம் கடையில் தான் இருக்கோம். முரியசன்னம் மீன் ஏலக்கடையில். இது வந்து எப்படி அப்படின்னா, இந்த ஏலக்கடை வந்து நம்ம மீனவர்களுக்கு வந்து ஒரு நண்பன் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சும்மா ஒரு பட்டாசா, அதாவது நம்ம கடலில் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மீன்கள்லாம் பிடிக்கிறோமோ, அதுக்கு நிறைவாக நம்ம என்ன ரேட்டுக்கு நினைக்கிறோமோ அதை விட அதிகமாக விற்று கொடுக்குறாங்க இந்த கட்டுமாவடியில் உள்ள முரியசன் மீன் ஏலக்கடையில். உண்மையிலே வந்து நான் ஒரு மீனவனாக இருந்து நான் எத்தனையோ ஏலக்கடைகளுக்கு நான் போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஏலக்கடைக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வேற லெவலில் விடுறாங்க மீன்கள்லாம். நம்ம வந்து இப்போ ஒரு கிலோ கலிங்கமரம் 300 ரூபாய்க்கு விற்றுறோம் அப்படின்னு நினச்சி வந்தோம்னா, அது 350 ரூபா 400 ரூபா அந்த அளவுக்கு விற்று கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இப்போ அந்த அண்ணன் எந்த அளவுக்கு மீன்கள்லாம் ஏலம் விடுறாங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள் மக்களே. அதே மாதிரி மக்களே, இப்போ அண்ணன் வந்து முரியசன்னம் தான் மீனை வந்து ஏலம் விடுறது, இப்போ நீங்கள் பார்த்துருப்பிய. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், இப்போ நம்ம வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மீன் போட்டாலுமே உடனே ரெடி காசு கொடுக்கக்கூடிய கடை தான் நம்ம முரியசன்னம் கடை. அதே மாதிரி நான் கட்டுமாவடியில் அந்த கடை பேரை சொல்ல விரும்பலை. ஒரு கடையில் வந்து நான் வந்து மீன் ஏலம் போட்டேன். கிட்டத்தட்ட என்னை வந்து 2 நாள் அலக்கழிச்சிட்டாங்க. காசு வந்து அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேன், நீங்கள் போங்க, உடனே நான் உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் அக்கௌண்ட்டில் போட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்னை 2 நாளாக அலக்கழிச்சிட்டாங்க. அப்போ வந்து நம்ம முரியசன்னம் கடை வந்து இங்கே இங்கேக்குள்ளே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு நான் வந்து தேடி கண்டுபிடிச்ச கடை தான் நம்ம முரியசன்னம் கடை. கண்டிப்பாக நீங்கள் நம்ம மீனவ சொந்தங்கள் எல்லாருமே வந்து நம்ம கட்டுமாவடி முரியசன் மீன் ஏலக்கடைக்கு நம்ம அண்ணனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மீனவர்கள் எல்லாத்துக்குமே சொல்லப்போனால் நம்ம மீனவர்களுக்கு வந்து ஒரு நண்பன் கூட சொல்லலாம் அந்த ஏலக்கடை. ஏன்னா ரொம்ப நீங்கள் வந்து எத்தனை டன்னு மீன் கொண்டு வந்தாலும் சரி, உங்கள் மனதுக்கு நிறைவான முறையில் சூப்பராக மீனை விற்று கொடுப்பாங்க. ஏன்னா நான் பார்த்ததுலேயே உண்மையிலே வந்து தலைவர் வந்து வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன மீனாக இருந்தாலும் சரி அப்படியே பட்டாசா சா, இது நம்ம முரியசன் ஏலக்கடையில் அண்ணன் மட்டும் அண்ணன் முரியசன் அண்ணன் மட்டும்தான் இப்படி ஏலம் விடுவாங்களா அப்படின்னு கிடையாது. அதுக்கு வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அவங்கள்ட்ட வேலை பார்க்குற ஆட்களையுமே பாருங்கள், சும்மா வேறு லெவலுங்க. சும்மா அப்படியே தெரிக்க விட்றாப்புல, எத்தனை டன்னா இருந்தாலும் சரி அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க மக்களே. தெரியும்
மக்களே இப்ப நீங்க பாத்திருப்பியா நம்ம கொண்டு வந்த கலிங்க முறையில ஒரு கிலோ வந்து 350 ரூபாய்க்கு இன்னைக்கு வித்து கொடுத்துருக்காங்க நம்ம முருகேஸ் அண்ணன். நம்ம தொண்டில காலையில வந்து ஒரு 5 மணிக்கு அந்த மீனை கொண்டு வந்து போய் போட்டுட்டோம் ஏலத்துக்கு. ஆனா இத ஒரு 250 ரூபாய் கூட வாங்குறதுக்கு ஆள் இல்ல. அதோட நானே நிறுத்து போய் 5:30 மணிக்கு அந்த மீனை அள்ளிட்டு பைக்கில் அப்படியே இந்தாந்தான் அப்படியே அடிச்சு புடிச்சு தட்டி அப்படியே 5:45 நம்ம கட்டுமாடி முருகேஸ் அண்ணனை தேடி வந்துட்டேன். பார்த்தா 350 ரூபாய்க்கு வித்து கொடுத்தாப்புல எனக்கு அப்படியே நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். அடுத்து பாருங்க இந்த சிலுவ முறல் கட்ட முறல் இது வந்து ஒரு கிலோ 250 ரூபாய்க்கு வித்து கொடுத்தாங்க. அப்புறம் வாடகை முறல் வந்து நம்ம தொட்டி மீன் மார்க்கெட்டில் ஒரு கிலோ 120 ரூபாய் தான் போயிருக்கு. ஆனால் இங்கே வந்து 200 ரூபாய்க்கு வித்து கொடுத்துருக்காங்க. கட்ட முறல் வந்து இந்த முறல் வந்து சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால 250 ரூபாய்க்கு போணுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 12,000 ரூபாய்க்கு மேலே சூப்பராக வித்து கொடுத்துட்டாப்புல வாங்க அடுத்து பாருங்க. அதாவது இது சும்மா ட்ரெயிலர் தான், இன்னும் மெயின் பிக்சர்ஸ் இன்னும் இருக்கு. வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க மக்களே. மக்களை இப்ப நீங்களே பாத்திருப்பீங்க வாடையாமுறை என்ன ரேட்டுக்கு போணுச்சு, அப்புறம் ரால் எல்லாம் என்ன ரேட்டுக்கு போணுச்சுன்னு. கண்டிப்பா வந்து நம்ம முருகேசன் கடைக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க, இந்த கடையில வந்து மீன்கள் எல்லாம் ஏலம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனவ சொந்தங்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம முருகேசன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பாக்குற அனைவருமே வந்து எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த பாருங்க, இது இந்த நம்ம முயசன்ன மீன் ஏலக்கடையில் என்னென்ன மீன்கள்லாம் இருக்குது பாருங்க. நம்ம அந்த கடையில் இல்லாத மீன்களே இல்லைங்க. ஏன்னா எல்லா மீன்களுமே ஏற்று வச்சுட்டு அனைத்து மீனுமே இருக்குது. அது மாதிரி வீட்டு விசேஷங்களுக்குமே சரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு மீன் வாங்கணும் அப்படின்னு தேவைப்பட்டால் நம்ம முருகேசன் கடைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். உங்களுக்கு எத்தனை டன்னாக இருந்தாலும் சரி, என்ன மீன் வேணும் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக வேறு லெவலில் வாங்கலாம். அதே மாதிரி இங்கே உள்ள அதாவது நாங்கள் வந்து கணக்கு புள்ள அப்படின்னு சொல்லுவோம், அந்த மீனை வந்து முருகேசன் ஏல விட்றாங்க, அதுக்கு ஈக்குவலாக அவங்க சொல்ல சொல்ல எவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து இங்கே உள்ளவங்க வந்து கணக்கு எழுதுறாங்க அதையுமே பார்க்கணும். சும்மா உண்மையிலே வந்து இங்கே உள்ளவங்கெல்லாம் ரொம்ப வேறு லெவலுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம மீனவர்களுக்கு வந்து நண்பன், அதாவது நம்ம கடல்ல அந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னா இந்த ஏலக்கடை தாங்க. உண்மையிலே நான் எத்தனை ஏலக்கடை தஞ்சாவூர் போயிருக்கேன், அப்புறம் பட்டுக்கோட்டை போயிருக்கேன், நம்ம சிறுவாசத்திரம் போயிருக்கேன், நம்ம தொண்டி, அப்புறம் எவ்வளோ எத்தனையோ ஏலக்கடை போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஏலக்கடை இவ்வளோ ஒரு சூப்பராக நான் பார்த்ததே இல்லைங்க. அந்த பாருங்க நம்ம தலைவர் ஏல விடுறாப்புல பாருங்க. ஒரு 50 ரூபா முருகன்னு
பாத்தியலா எப்படி சும்மா சரை வட்டி தாங்க என்ன அடடா வேற லெவலுங்க நம்ம முருகேசன் தான் கெத்து அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு மேல அதுல வேலை பாக்குறவங்களும் கெத்து தாங்க பாருங்க வீடியோ தொடர்ந்து பாத்துட்டே இருங்க மக்களே இப்ப நீங்களே பாத்திருப்பீங்க நினைக்கிற மக்களே பாருங்க எந்த அளவுக்கு ஒரு சரை வெட்டியா ஏலம் விட்டாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட நான் போயே வந்து ஒரு 2 டன்னுக்கு மேல மீன்கள் இருந்துச்சு அந்த 2 டன் மீனையுமே ஒரு 20 நிமிஷத்துல காணா போச்சு பாருங்க அடுத்து பாருங்க நண்டு அந்த ஒரு அந்த ஒரு கையில அள்ளி அள்ளி போடுறாங்க பாருங்க அது 200 சொல்லிட்டு சும்மா உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு அடுத்து பாருங்க அடுத்து கொட்டுற மீனை பாருங்க எப்படி ஏலம் விடுறாங்க அப்படின்னு கண்டிப்பா இந்த அண்ணனுக்கு வந்து ஒரு லைக் போட்டுடுங்க மக்களே வாத்தா 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 வாத்தா
உண்மையிலே மக்களே, இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து பேருக்கும் நம்ம மீனோன்காத் டீம் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு முன்னே நம்ம முருகேசன் அண்ணன் கடைக்கு வந்து நம்ம மீனோன்காத் டீம் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உண்மையிலே வேற லெவல்ல பட்டாசாசமா செத்தரை விட்டுட்டாப்புல. இதனால நம்ம மீனவ சொந்தங்கள் எல்லாருமே வந்து நம்ம கட்டுமாவடி முருகேசன் மீன் ஏல கடைக்கு நம்ம அண்ணன் கடையில் கொண்டு வந்து போடுங்க, நம்ம அண்ணனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இது வந்து நம்ம மீனவர்களின் நண்பன், நம்ம முருகேசன் மீன் ஏலக்கடை நம்ம மீனவர்களின் நண்பன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் மீனவன் கார்த்தி.